ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வமலர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் அத்தை வச்ச ஒரு மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க, அவங்க எப்படி செஞ்சாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் அத்தை மீன் குழம்பு வச்சாங்கன்னா எவ்வளோ நாளும் சாப்பாடு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்ன குழம்பு செஞ்சாலும் அவங்க கைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளை சீரா மீன் அது வாங்கியிருக்கிறாங்க, ஒரு அரை கிலோ வாங்கியிருக்கு. மொத்தமே அரை கிலோ இவ்வளோ தான் வந்திருக்கு. இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டாங்க. தேவையில்லாத பகுதியெல்லாம் நல்லா வெட்டி எடுத்துக்கிட்டாங்க. ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊத்தி நல்லா கிளீன் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ மீன் எவ்வளவு வெள்ளையா இருக்கு பாருங்க, அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி நல்லா கிளீன் பண்ணிட்டாங்க. தண்ணியில கூட ஒரு அழுக்கும் இல்லை, அந்த அளவுக்கு நல்லா கிளீன் பண்ணிட்டாங்க பாருங்க. இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாவை எங்கள் அக்கா ரெடி பண்ணாங்க. என்னென்னலாம் போடுறாங்கன்னு பார்க்கலாம். அரை முறி தேங்காய் துருவல், ஒரு மூணு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சாச்சு. இப்போ அது கூட சின்ன வெங்காயம் ஒரு 20-25 க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க, அதை சேர்த்துக்கிட்டாங்க. ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன். இது எல்லாமே வீட்டில் நல்லா வறுத்து அரைச்சது தாங்க. இப்போ இதையெல்லாம் மொத்தமாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு பாருங்கள், இதே மாதிரி தான் வந்துச்சு. ஒரு சைடு சாப்பாடு வெந்துட்டுருக்கு, வெளியே ஒரு அடுப்பில் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ குழம்பு கூட்டுறதுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டாங்க. 2 சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் புளி ஊற வச்சுருந்தாங்க. அது நல்லா நல்லா அலசி நல்லா கரைச்சி புளி தண்ணியை தனியாக எடுத்துக்கிட்டாங்க. இதுவும் எங்கள் மரத்தில் காய்ச்ச புளின்னா இப்போ நல்லா எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி புளி தண்ணியை தனியாக எடுத்து வச்சிட்டாங்க. இப்போ எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்காக மறுபடியும் ஒரு தடவை கையிலே ஃபில்டர் பண்ணாங்க. குழம்பு ரெடி பண்ணுற பாத்திரத்தில் கரைச்சி வச்சு புளி தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிட்டாங்க. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவையும் அதில் ஊற்றிக்கிறாங்க.
எல்லாத்தையும் அதில் சேர்த்தாச்சு. இதே மாதிரி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நல்லா பழுத்த தக்காளி ரெண்டு மீடியம் சைஸில் உள்ளதை சின்ன சின்னதாக கட் பண்ணி பண்ணியாச்சு. அவ்வளவுதான் குழம்புக்கு தேவையானது. இப்போ இந்த சாப்பாடு ரெடி ஆகிட்டு இப்போ வடித்தாச்சு. அந்த சைடு எங்கள் அத்தை வந்து சின்னத்தை வந்து பனங்கிழங்கு உரிச்சிட்ருக்குறாங்க. குழம்புக்கு ரெடி பண்ணி வச்சதை அடுப்பு மேலே வச்சாச்சு. கல் உப்பு நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ அந்த கழுவி வச்ச மீன் இதில் இருக்குது. குழம்பு நல்லா கொதித்த உடனே லைட்டாக வத்தும். வத்துனதுக்கப்புறம் அந்த மீனை சேர்த்துக்கிட்டாங்க. அப்படியே ஒன்று ஒன்றா பொறுமையாக சேர்க்க வேண்டியதான். இப்போ நல்லா கொதிச்சு வருது. கொஞ்சம் மீன்லாம் வெந்ததுக்கப்புறம் இந்த கொஞ்சம் வத்தி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பு ரெடி பண்ணாங்க. சாப்பாடு வடித்து எடுத்தாச்சு. சாதம் ரெடியாக இருக்குது. நான் குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அவ்வளோதான், குழம்பு கூட ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ தாளிப்புக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நல்லெண்ணெய் தாங்க ஊற்றுவாங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டாங்க. கடுகு ஒரு அரை டீஸ்பூன். வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டாங்க. ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருந்தாங்க, அதையும் போட்டாங்க. குழம்புக்கு கருவேப்பிலை ஆட் பண்ண மாட்டாங்களாம், அது ஆட் பண்ணக்கூடாதுன்னு ஆட் பண்ண மாட்டாங்களாம் சொன்னாங்க. இப்போ தாளித்து அதில் ஊற்றியாச்சு. அப்பா பாருங்கள், சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு. பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக பண்ண மாதிரி தான் இருக்கும், ஆனால் இதோட டேஸ்ட்டு அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. உள்ள பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. வாழை இலையில் இந்த சாதம் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ருசியாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், சுவையாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் செல்வமலர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.